அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு வருகின்ற புத்தாண்டு 2024 எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகின்றதை பத்தி பார்ப்போம். பொதுவாகவே உறுதியான மனநிலைமை கொண்டவர்கள், எதிலுமே தலைமையை தாங்கக்கூடிய பண்பு கொண்டவர்கள், எதையுமே துணிச்சலோடு தனியாக தைரியமாக செய்யக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம ராசியினர். இயல்பாகவே தலைமை பண்பை அதிகம் தேடி வரக்கூடிய ஒரு ராசியாகவும், குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த ஆளுமை திறன் அதிகம் கொண்டவர்கள் இந்த சிம்மராசியினர். இவர்களுக்கு இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவர்களுக்கு 2024 என்னென்ன பலனை செய்யும்? பொதுவாக ஒரு வருடம் ஆரம்பித்ததுமே அந்த வருடத்துல மிக முக்கிய பயிற்சியாக மூன்று பயிற்சியை பார்ப்போம். அந்த மூன்று பயிற்சி தான் ஜாதகர்களுக்கு அந்த வருடங்கள்ல பெரும் பலனை செய்ய போகிறது. அந்த வகையில குருவானுடைய பயிற்சி, ராகு கேதுக்களுடைய பயிற்சி, சனி பயிற்சி. இந்த மூன்று கிரகங்கள்ல ராகு கேதுக்களும் சனி பகவானும் ஒரே இடத்துலதான் 2024 முழுவதுமே சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். குருவகானை பொறுத்த வரைக்கும் மேஷமனையிலிருந்து அவர் ரிஷபத்திற்கு ஏப்ரலுக்கு பிறகு பயிற்சி அடைவார். மற்றபடிக்கு ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே அவர் மீனமனையில ராகு பகவானும் கன்னியாமனையிலே கேது பகவானும் இருக்க போகிறார். ராசிக்கு 2 இடத்துல கேதுவும், ராசிக்கு 8 இடத்துல ராகு பகவானும் பிரவேசம் செய்கிறார்கள். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 7 இடத்துல பிரவேசம் செய்ய போகிறார். 2024 முழுவதுமாகவே அங்கு பிரவேசம். சிம்மத்திற்கு 9 இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் ஏப்ரலுக்கு பிறகு 10 இடமான ஜீவன கர்ம தொழில் ஸ்தானத்திற்கு பயிற்சி அடைவார். இந்த கிரகங்கள் தான் பெரிய பங்கை 2024 உங்களுடைய ஜாதக அமைவுகள்ல வகிக்க போகிறது. அதுல என்னென்ன கிரகம் என்னென்ன பலனை கொடுக்கும்? இரண்டிலே கேது இருக்கிறார், என்ன பலனை கொடுப்பார்? ஏதேனும் நல்ல பலன்கள் கிடைக்குமா? 2 இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால ரெண்டிலே கேது பகவான் இருக்கும் பொழுது உங்களுடைய வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். சிம்மராசியினர்கள் எப்பொழுதுமே சொல்லை ஒரே வார்த்தையில சொல்லக்கூடியவர்கள். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய ஒரு குணம் உண்டு அவர்களுக்கு. மேலும் இந்த கேது பகவான் உடனடியாக ஒரு விஷயத்தை, கருத்தை நேரடியாக பகிரங்கமாக சொல்லக்கூடிய சூழலை கேது கொடுப்பார். அதனால் சற்று கவனத்துடன் குடும்ப உறுப்பினர்களோட பழகணும், வேற எங்கேயும் இல்லை. ரெண்டுல கேது பகவான் தனத்தை குறைச்சிருவாருன்னா கண்டிப்பா குறைக்க போறதே கிடையாது. ஏன் சொல்றோம்? 10 குரு பகவான் வரப்போகிறார், ஏப்ரலுக்கு பிறகு பணம் வரப்போகிறது, பொருளாதாரம் வரப்போகிறது, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பிசினஸ்ல கிடைக்க போகிறது, வேலை செய்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகிறது. ஆனாலும் கூட இந்த 2 கேது பகவான் ஏப்ரல் வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட வார்த்தையை கவனமா பிரயோகப்படுத்தணும். இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அதுல பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, ஏப்ரலுக்கு பிறகு பணம் அதிகரிக்க போகிறது, பணம் நிறைய வரப்போகிறது, தொழில் வேலைகள்ல கௌரவ பெயர் புகழ் கிடைக்க போகிறது, நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டும் இருக்கும். ஏப்ரல் வரைக்கும் குரு பகவான் ராசியை பார்ப்பார். நல்ல ஒரு இடங்கள்ல எங்கு போனாலும் மரியாதை, ஒரு கௌரவ சூழ்நிலையை 2024 முழுவதுமே பெற்றுத்தரும். 7 இடத்துல சனி பகவான் இருக்கிறார். இது என்ன பலனை செய்யும்? ராசிக்கு 7 சனி பகவான் பங்கு பரிவர்த்தனை கூட்டாளிகளுடன் கவனம் வேண்டும். சிம்ம ராசியினர்களுக்கு ஒப்பந்ததாரர் எதிர்பாலினத்தவரிட கவனமா இருக்கணும். மற்றபடி சனி பகவான் 7 இருப்பதனால அந்த திக்பலம் பெற்ற நிலையில அந்த சனி பகவான் அங்கு சஞ்சாரம் செய்வதனால மிகப்பெரிய நல்ல பலன்கள் தான். புது புது நபர்களுடைய தொடர்பு ஏற்படும். அந்த நபர்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்றத முடிவு செய்யறது வருகின்ற ஏப்ரலுக்கு பிறகுதான். ஏப்ரல் வரைக்கும் எந்த நபரையுமே நம்பக்கூடாது. ஏப்ரல் மாதம் வரைக்குமே எந்த நபரையும் நம்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. உங்களுடைய நாலேஜுக்கு அது தெரிந்தால் மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். தெரியாத விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. புது நபர்களை ஏப்ரலுக்கு பிறகு நம்பலாம். ஏப்ரல் வரைக்கும் சாதகமான சூழல் இல்லை. அதுபோல 8 இடத்துல ராகு இருக்கிறார். வெளிநாடு தூரதேச பிரயாணங்களுக்கு இது வெற்றி கொடுக்கும். சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு, வெளிநாடு தூரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிக முன்னேற்றத்தை கொடுக்கும். அதுபோல 8 ராகு இருப்பது கொஞ்சம் பய உணர்வை கொடுத்துட்டே இருக்கும். உடல் ரீதியா ஏதேனும் குழப்பத்தையும் ஒரு பயத்தையும் கொடுக்கும். எதிர்பாராத, மனதில் வெளியில் சொல்ல முடியாத ஒரு இனம் புரியாத ஒரு பய உணர்வை ராகு கொடுக்கிறார். நல்ல பலனா என்ன கொடுக்கிறார்னா, புது ஒப்பந்தங்கள், வெளியில் சொல்ல முடியாத தனங்கள், வெளிநாடு தூரதேச பிரயாண வெற்றிகளை கொடுக்கிறார். குருவகானை பொறுத்த வரைக்கும் 10 இடத்திற்கு ஏப்ரலுக்கு பிறகு பயிற்சி அடைவது தொழில் செய்து வந்த சிம்மராசியினர்களுக்கு ஒரு தொழில வளர்ச்சியை கொடுப்பார். தொழில் வளர்ச்சி மேலோங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வருடம். அதுபோல 10 சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிலை இருப்பதனால வீடு வாகன வசதிகள்லாம் இப்ப ஏற்படுத்திக்கலாம். சிம்மராசியினர்களுக்கு வீடு வாகன வசதிகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஏப்ரலுக்கு பிறகு. யாரெல்லாம் வீடு கட்டணும்னு இருந்தீங்களோ, உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி அம்சங்களும் ஒத்துழைக்கும் பொழுது நல்ல வீடு கட்டுவீங்க, நல்ல வாகனம் வாங்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பிராத்தம் உங்களுக்கு இருக்கு. குழந்தை பாக்கியங்கள் ஆகட்டும், சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அரிய அற்புதமான வருடம் தான் 2024. கவனமா இருக்கக்கூடியது நட்பு வட்டாரங்கள்கிட்டையும் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கவனமா இருக்கணும். மற்றபடி சிம்மத்திற்கு மிகவும் ஒரு அற்புதமான வருடம் தான்
வரப்போகின்ற 2024 கிரகங்கள் மிகவும் சிறப்பாகத்தான் இருக்கு. சிம்மத்திற்கு அவயவ நிலையில இல்லை. உங்களுடைய வார்த்தைகள் குடும்ப உறுப்பினர்கிட்டையும் பிளஸ் பங்கு பரிவர்த்தனை கூட்டாளி ஒப்பந்ததாரர்களிடம் மட்டும் கவனம் வேண்டும். மற்றபடி எந்த பாதிப்புகளுமே இல்லை. அத்தனை அத்தனை கிரகங்களுமே உங்களுக்கு தனத்தை பொருளாதாரத்தை வழங்க கடமைப்பட்டிருக்கிறது 2024. அதுபோல ஒவ்வொரு மனிதனும் வித்தியாசமானவர் என்பதை ஜோதிடம் உறுதிப்படுத்தி விட்டது. ஒருவரை போல இன்னொருத்தர் பிறக்க போறதே இல்லை என்பதை ஜோதிடம் உறுதிப்படுத்துகிறது. அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது, ஒரு மனிதரை போல இன்னொரு மனிதர் பிறக்கப் போவதில்லை என்றது. எப்படி என்றால் கிரகங்களை மையமாக வைத்து தான் ஜோதிட பலன் கொடுக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் கிரகங்கள் எங்கு சுழண்டு கொண்டிருக்கிறதோ மீண்டும் அந்த இடத்தை அடைய போறதே கிடையாது. சூரியன் முதற்கொண்டு அதனால் ஒவ்வொரு மனிதனும் யோக மகா திசையிலே பயணப்படும் பொழுது சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வில்லாம பயணப்படணும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கைகள்ல பெரும் யூகம் பெரும் முயற்சிகள் மேற்கொள்ளணும்னா கூட வெற்றிகள் கிடைக்கும். அதனால் சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வில்லாம பயணப்படணும். அவயோக மகாதிசையிலே பயணப்படுபவர்கள் அமைதி பொறுமையுடன் செயல்படணும். ஏனென்றால் வாழ்க்கைகள்ல நிறைய தோல்விகளும் ஒரு இடத்தில் தங்கி நிற்கக்கூடிய சூழலுமே ஏற்படும் அவயோக திசையில. அப்போ நீங்க அமைதி பொறுமையோட இருக்கும் பொழுது ஆன்மாவை நித்தியம் பண்ண முடியும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன், நன்றி.